நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணியை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு, அதுதான் இப்ப நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஐயோ, அறிவிப்பிக்கலே பொண்ணே. இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருக்கோம். அது சரி. அப்ப அண்ணன் பாரவாக்கே இறங்கியிருக்கானே. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன, ஒரு 15 கோடி ஆச்சா? குத்தியாண்டோ ஒருத்தர் வந்து ஒரு 15 கோடி செலவு பண்றாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும்? ஆவேசம் கொண்டு வரேன்னு விழிச்சு பறையும் தடையடாக்கண்டா. வீட்டுக்கு ரைடு வந்துட போகுது. சாதாரண அங்கே ஆனல்லோ. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய், அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. எதம் வலம் நோக்காத செய்திருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை தானே இது. கண்டு நீங்க இப்ப சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு தோணல. எந்த காரியம் பாருங்க. நீங்க தான் அடுத்தடுத்த வருஷத்துல வரப்போற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா வரப்போறீங்க. രാഷ്ട്രീയ പ്രവേശന സൂചനകൾ ശക്തമാക്കി നടൻ വിജയ്. എസ് എസ് എൽ സി വിദ്യാർത്ഥികളെ അനുമോദിക്കുന്ന ചടങ്ങിലാണ് രാഷ്ട്രീയത്തിലേക്കെന്ന സൂചന വിജയ് ശക്തമാക്കിയത്. അത് വിട് ഷാജിയേട്ടാ, ഇതിലും വലുതെന്തോ വരാരുന്നു. എന്തായാലും എല്ലാരും ഒന്ന് കരുതിയിരിക്കുന്നത് നല്ലതാ. അറിഞ്ഞിടത്തോളം അവൻ ചില്ലറക്കാരനാണെന്ന് തോന്നില്ല.